நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரமா கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால பல இடங்கள்ல சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவு காரணமா கிட்டத்தட்ட 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த நேரத்துல தமிழக அரசு சார்பா என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு பல தலைவர்களும் ஒரு ஒரு இடமா போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதன்படி திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினரான A.Raja அவர்கள் பார்க்க போகும்போது அங்க இருக்க மக்கள் இவரை முற்றுகையிட்டு முன்ன செல்லாம தடுத்திருக்காங்க. லாஸ்டா ஓட்டு கேட்க தானே நீங்க வந்தீங்க, இத்தனை நாள் எங்க போனீங்க அப்படின்னு பயங்கரமா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு அவரோ இப்படியெல்லாம் இந்த விஷயத்தினால அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு கொஞ்ச நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. பெரிய கலவரமே நடக்குது. ஐயோ, அவங்க காலி கூட்டு போறாங்க. முதலமைச்சர் வந்து அவர் தகுதிக்கு மீறி நேற்றைய தினம் வந்து என்னை பற்றி என்ன சொன்னார்னா, சீன் காட்ட போனேன், விளம்பரத்துக்காக போனேன்னாரு. நான் ஏற்கனவே நேற்றைக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கு போகிறதாக ஒரு செய்தி. ஆக அந்த லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் சீன் காட்ட விளம்பரத்துக்காக தான் அவர் போகிறாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அவரை மாதிரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பொறுப்பிழந்து பதவி என்ற அந்த ஏதோ கூட மறந்து இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிற அளவுக்கு நான் நிச்சயமாக போக மாட்டேன். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் கோவையில் வந்து இறங்கியிருக்கிறாரு. கோவையிலேருந்து இறங்குறது பக்கத்தில் ஊட்டி, அதுக்கு வந்து நியாயமாக போயிருக்கணும். இது வரைக்கும் போகல, அதுக்கு இந்த எந்த விதமான பதிலும் சொல்லலை. முதல்ல அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும், அதுக்கு பிறகு இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அவங்க பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. பாகிஸ்தான் இப்போ அடுத்தது என்ன பண்ணால் டெஃபினட்டாக பேக் ஆகுபைடு காஷ்மீர் பி ஓகேன்னு சொல்கிறாங்களே, அதையும் இந்தியா பிடிக்க போகிறேன்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இந்த அவங்களுடைய இஸ்லாமிக்க கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கேன் அதில் போய் பேசினாங்க, அவங்க ஒன்று கண்டுக்கவே இல்லை.